Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. In the video, vandu drone related video da. Ungal kandipa idu pidikum. Indha video kulla polam. இந்த வீடியோ drone related வீடியோ இருந்தாலும் இது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் அந்த மாதிரி ஹேக்கிங் அந்த மாதிரி கிடையாது ட்ரோனுக்கான மஸ்ட் நீடட் அசசரிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு 5 பெஸ்ட் அசசரிஸ் வந்து நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு 1 or 2 months வந்து இன்னொரு செட் ஆஃப் அசசரிஸ் நான் சொல்கிறேன் இது எங்கே வாங்குறது அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க்ஸும் போஸ்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் ஸ்ட்ரோப் லைட்ஸ்னு சொல்லுவாங்க இது என்னென்னா நைட் டைமில் நம்ம ட்ரோனை வந்து ஃப்ளை பண்ணும்போது ஒரு சில கண்ட்ரீஸில் வந்து ஸ்ட்ரோப் லைட்ஸ் இல்லாமல் ஃப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரூலே கிடையாது ஸ்ட்ரோப் லைட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம் அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கும் வந்து ஒரு விசிபிலிட்டி தெரியும் ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு மேலே போச்சுன்னா ட்ரோனில் இருக்க டிஃபால்ட் லைட் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ விசிபிளாக இருக்காது இதை நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரோப் லைட்ஸ் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து லேண்டிங் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே கரெக்டாக கொண்டு வந்து நம்ம பிளேஸில் லேண்டிங் பண்ணுறதுக்கு ஸோ இது வந்து ரொம்பவே மஸ்ட் யூஸ் கைஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப லோ வெயிட்டாக தான் இருக்கும் இது ரொம்ப ஒரு பட்டன் செல் மாதிரி தான் இருக்கும் இந்த லைட்ஸ் எல்லாமே இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் ஸ்ட்ரோப் லைட்ஸு இது தான் இது ரொம்ப சிம்பிள் தான் பாக்ஸிங்லாம் ஒன்றுமே கிடையாது இதுக்கு வந்து லைட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு கூடவே வந்து நிறைய பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க அண்டு ஒரு 3M ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க இந்த பட்டன் பேட்டரியோட வெயிட் கூட அந்த லைட் இருக்காது ரொம்ப மைல்டாக தான் இருக்குது இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிங்கனாவே போதும் ஏற்கனவே அதில் டிஃபால்ட்டாகவே ஒரு பேட்டரி இருக்குது ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் இந்த கவரை மட்டும் ரிமூவ் பண்ணாவே இது ஆன் ஆக ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் ஸோ ரெண்டு பேட்டரி ஒருவோட இதுக்கு இருக்குது ஃபைன் இதோட யூசேஜும் நான் அந்த வீடியோவாக ஃப்யூச்சரில் போடுறேன் இதை ஒட்டுறதுக்காக 3M ஸ்டிக்கரும் கொடுத்துருக்காங்க இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரோனில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பக்கிள்னு சொல்லுவாங்க இந்த பேட்டரி பக்கிளோட யூசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மினி 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் மினி 1 மினி எஸ்சி மினி 2 மூணு பேருக்குமே இதே மாதிரி ஒரு டோர் தான் வந்து வச்சுருக்காங்க ரொம்பவே வந்து ஈஸியாக பிரேக் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் இது ஏன்னா 249 grams இருக்கணுன்றதுக்காக இதே மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க இது அடிக்கடி பிரேக் ஆகிடும் என்னோடய டோர் ஏற்கனவே ஒன்று பிரேக் ஆகிடுச்சு அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் இதுவும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒரு இதாகிட்டுருக்கு ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் வந்துட்டுருக்கு இது அப்படியே ஃப்யூச்சரில் ஒரேதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி பக்கிள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் மாதிரி கொடுக்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்றது நான் வீடியோவில் சொல்கிறேன் அதையும் பாருங்கள் இந்த பேட்டரி பக்கிளோட யூசேஜ் நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான் அது ஜஸ்ட் உங்களோட பேட்டரி டோருக்கு பின்னாடி ஒரு லாக் மாதிரி இருக்கும் அவ்வளோதான் பட் இதோட யூசேஜ் என்னென்னா நீங்கள் ட்ரோன் எங்கன்னா ஆக்சிடெண்ட்டாக வந்து அது வந்து ஹிட் பண்ணிடுச்சுன்னா கூட உடனே பேட்டரி வந்து ரிமூவ் ஆகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை அவாய்ட் பண்ணும் இது ரொம்ப சிம்பிள் இதை வந்து நீங்கள் இதை மாதிரி வச்சு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட் ஆகிடுச்சு இப்போ பேட்டரி டோர் வந்து ஓப்பன் ஆகாது அதுதான் வந்து இந்த டிசைன் இது ரொம்ப யூஸ்ஃபுல் இது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ரொம்ப அதிக வெயிட்டும் கிடையாது பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல் இது இந்த டோர் வந்து இப்போ ப்ரொடக்டிவாக இருக்குது இப்போ இது ஓப்பன் ஆகாது தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கிம்பிள் ப்ரொடெக்டர்னு சொல்லிட்டு இது நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதோட யூசேஜ் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து கிம்பல் வந்து ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவோம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து அந்த ப்ரோக்கன் பிரிட்ஜில் வந்து நான் ட்ரோனை சும்மா கீழே வச்சுருந்தப்ப பிக் சாண்ட் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணதில் கிம்பலே வந்து பிரேக் ஆகிடுச்சு அதை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 20,000 கிட்ட ஆகிடுச்சு அதை பற்றி வீடியோ நான் போட்டிருக்கேன் ஐ பட்டன்லையும் போடுறேன்னு பாருங்கள் ஒருவேளை இந்த ப்ரொடக்டர் அந்த டைமில் என்கிட்ட இருந்திருந்துன்னா அந்த செலவையை நான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ரொம்பவே சிம்பிளான ஒரு டூல் தான் இது இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்றதையும் நான் காமிக்கிறேன் அதையும் பாருங்கள் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கிம்பல் ப்ரொடெக்டர் இதுவும் எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன் உங்களோட இந்த கிம்பல் ப்ரொடக்டிவ் கிளாஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நார்மலாக நீங்கள் வந்து இதே டைப்பில் ஃபிக்ஸ் பண்ணணும் ஜஸ்ட் அந்த கிளாஸ் ப்ரொடக்டர் யூஸ் பண்ணுறீங்களே அதே மாதிரி தான் இதுவும் வந்து இருக்குது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் அவ்வளோதான் அது இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு உங்களோட கேமரா மூமெண்ட் வந்து இதனால் ஒன்றும் ஆகாது இதோட அவுட்புட்டை வந்து நான் ஒரு தடவை எடுத்து காமிக்கிறேன்
இந்த கேமரா மூமெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் உங்களுக்கு வந்து இந்த சாண்டெல்லாம் உள்ளே போகாமல் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான் அது. ஸோ நீங்களும் பார்த்துக்கோங்க. பட் இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் இதை போட முடியாது, ஏன்னா இதோட லாக்கில் தான் அது போட்டிருக்கு. அதனால் இதை கழட்டிட்டு தான் நீங்கள் வந்து மறுபடியும் போடுற மாதிரி வரும். ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நீங்கள் வந்து நார்மலாக இதை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸில் எடுத்து வைக்கும்போது இதை போட்டுக்கோங்க, ஃப்ளை பண்ணும்போது இதை போட்டுக்கோங்க. அதுதான் என்னோடய அட்வைஸு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபோர்த் ஐட்டம், சனி லைஃப் மோட்டார் கவர்னு சொல்லுவாங்க. இந்த மோட்டார் கவர் வந்து மெட்டலில் இருக்குது. இது வந்து சில வெப்சைட்ஸ் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்க, அதை பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கிறது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட ஆக்சுவலி இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு சிக்னல் ரிசீவிங் டவர். இது இதை நீங்கள் வந்து மோட்டர் கவர் போட்டிங்கன்னா கொஞ்சம் பிளாக்கேஜ் வரும். ஸோ அதனால் பிளாஸ்டிக்கில் போடக்கூடாது. இது வந்து மெட்டலில் இருக்கும், இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் உங்களுக்கு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். இதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சில டஸ்ட் வந்து மோட்டர் உள்ளே போகாமல் இருக்கும், அப்புறம் வந்து ரெயின் ட்ராப்ஸ் வந்து உள்ளே போகாமல் இருக்கும். ரெயினில் ஃப்ளை பண்ணக்கூடாது. பட் திடீர்னு ட்ரிஸ்லிங் வரும்போது நீங்கள் லேண்டிங் பண்ணுறதுக்குள்ளே ஆகலாம், எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த மாதிரி இதை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் இது, இதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சன்னி லைஃப்னு சொன்னேன் இல்லையா, அந்த மோட்டார் கவர். இதை உங்களுக்கு நான் வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது வந்து கவரில் வந்து ஒரு மெரூன் கலர் இருந்தது, பட் பிளாக் தான் கொடுத்துருக்காங்க. பட் பிளாக் தான் நல்லா இருக்கும், ஏன்னா நம்மளோட டிஃபால்ட்டாக ட்ரோனில் வந்து ஒரு பிளாக் கலர் ஃபீல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நாலு கவர்ஸும் அதுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரோனு வாங்கும் போதே உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். இதையும் ஃபிட் பண்ணி எப்படி இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். இப்போ நார்மல் லுக்கில் எப்படி இருக்குது அண்டு அது ஃபிட் பண்ண அப்புறம் எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்றதை பார்ப்போம். ஃபைனல் ப்ராடக்ட் கைஸ், இது வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீவெல் ஃபில்டர்ஸ் ஃபார் மினி 2, மினி 1 அண்ட் மினி எஸ்சி. இது வந்து நம்ம ட்ரோன் கேமரா இருக்கு இல்லையா, இந்த கேமராவில் நீங்கள் வந்து இந்த ஃபில்டர்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். நம்மளோட ஹார்ட் லைட் இருக்க ஏரியாவில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்டி ஃபில்டர்ஸ் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கவங்களுக்கு தெரியும் ஃபில்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு. இதை யூஸ் பண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம ஃபுட்டேஜஸ் வந்து எடுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹார்ட் லைட்டை வந்து இது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வியூபுளாக கொடுக்கும். இதை பற்றி நான் தனி வீடியோவே போடுறேன். இப்போதைக்கு அன்பாக்சிங் அண்ட் ஃபிட்டிங் மட்டும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இதோட கம்பேரிசன் வீடியோ இது இல்லாமல் இருக்கிற வீடியோ வந்து நான் தனியாகவே போடுறேன் ஃப்யூச்சரில். இப்போதைக்கு ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ தான். அண்ட் திஸ் ஒன் கைஸ், இதுதான் வந்து நான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஐட்டம். இது நான் வந்து இங்கே கிடைக்கல ஆக்சுவலாக, அதாவது இங்கே இருந்தாலும் இந்த பிராண்டு கிடைக்கல. இது வந்து ஃப்ரீவெல்னு சொல்லுவாங்க. இந்த வெரைட்டியில் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக நான் வெயிட் பண்ணேன். யூஎஸ்ல இருந்து வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருக்கேன். இதோட வீடியோ நான் தனியாகவே வந்து உங்களுக்கு கம்பேரிசனோட போடுறேன். இப்போதைக்கு இது நான் அன்பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஃபைன், பார்த்தீங்கன்னா இதை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நாலு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டி 4, 8, 16 அண்ட் ஒரு சிபிஎல் கொடுத்துருக்காங்க. சிபிஎல்னா போலரைஸ்டு ஃபில்டரு, மற்ற எல்லாமே என்டி ஃபில்டர் இது. ஸோ இது நான் ஃபிட் பண்ணுறது எப்படி அப்படின்றத இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா அட்வைஸ் பண்ணிக்கிறேன், ரொம்பவே ஜாக்கிரதை ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா ஃபில்டர் மாட்டும்போது கேமராவை வந்து பிரேக் பண்ணக்கூடாது, அதையும் சொல்லிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கான நாப் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து இது வரணும். இது வர மாதிரி வச்சுட்டு நீங்கள் இப்படி பண்ணிங்கனாவே போதும், ஃபிட் ஆகிடும். இவ்வளோதாங்க, இப்போ இது ஃபிட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது என்ன ஆனாலும் ஷேக் ஆனாலும் இது வராது. மறுபடியும் ரிமூவ் பண்ணுறதும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஜஸ்ட்டு இதை ஹோல்ட் பண்ணி இப்படி ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி உங்கள் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. இதோட வீடியோஸ் மட்டும் நான் தனித்தனியாகவே போடுறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒன்றுக்கும் நான் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் ஒரே ப்ளேஸில் எடுத்து. இப்போதைக்கு இவ்வளோ தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். நான் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.